ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ். இது உங்கள் சுகன்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு பொது தேர்வு மே 3ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை நடைபெறுவதாக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ வந்து ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தேர்வுகள் தள்ளி போகுமா இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் நடக்குமா அப்படிங்கிற அப்டேஷன்ஸ் வந்திருக்குங்க. அதுக்கு முன்னாடி ராசி ஸ்டடீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு மே 3ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரை நடைபெறுவதாக எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழலில் கொரோனா அதிகமாக நம்ம தமிழகத்தில் பரவிட்டுருக்கு. அதனால் தேர்வுகள் நடைபெறுமா நடைபெறாதா இல்லை தள்ளி போகுமா அப்படிங்கிறது கொஸ்டின்னு எல்லாரோட மனசுலையும் ஆழமாக இருக்குது. அதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து இன்று நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடந்தது. அதில் 12ஆம் வகுப்பு பொது தேர்வு குறித்து முக்கிய ஆலோசனை எடுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அதன் அடுத்து உங்களுக்கு பள்ளி கல்வித்துறை செயலர் தீரஜ்குமார் தலைமையில் அவங்களோட கேபினில் ஒரு மணி நேரம் மறுபடியும் ஆலோசனை நடந்தது. அதில் கூட வந்து உங்களுக்கு பள்ளி இயக்குனர் மற்றும் தேர்வுத்துறை இயக்குனர் உஷாராணி அவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்து 12ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு மே 3ஆம் தேதியிலிருந்து மே 21ஆம் தேதி வரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு கொரோனா தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால திட்டமிட்டபடி தேர்வு நடைபெறுமா அப்படிங்கிறது பிக் க்வெஸ்டின் மார்க்காக இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்வு தேதிகள் வந்து உங்களுக்கு தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்குங்க. ஆனால் எப்போ வந்து உங்களுக்கு தேர்வு தேதிகள் தள்ளி போகும் அப்படிங்கிறது எல்லாமே தேர்வுத்துறை இயக்குனர் உஷாராணி அவங்க வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு அட்டவணை ரீசேஞ்ச் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதிலிருந்து 12ஆம் வகுப்பு பொது தேர்வு கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு. காரணமாக தற்போதுள்ள நிலையில் இருந்து படிப்படியாக மேலும் அதிகரித்தால் மே 3ஆம் தேதி கணிசமான அளவில் தமிழகம் முழுவதும் தொற்று எண்ணிக்கை இருக்கும் என்பதன் காரணமாக மாணவர்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தேர்வு வேறு தேதியிலிருந்து துவங்கும் வகையில் அந்த அட்டவணை என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய புதிய செய்தி.